எல்லாருக்கும் குட் மார்னிங். எஸ்கேலேருந்து குமார், தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஸோ இந்த வண்டி ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மாடல் 2004. ஸோ கனெக்ட் பண்ணிங்க, இது 2024 டிஎஸ் வெஹிக்கிள். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ஒரு என்டையர் சர்வீஸை நம்ம பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆயில் லீக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் சர்வீஸாக பண்ணுங்கன்ட்டு, ரெண்டு பிரேக் ஷூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் இல்லை, கிளச்சில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை எல்லாமே நீங்கள் பண்ணிவிடுங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பக்காவாக புது வண்டி மாதிரி வேணும் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார், பட்ஜெட்டுங்க அப்படின்னாரு. சரி சார், கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்ற மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். பட் லைவ் வண்டி வெஹிக்கிள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வெஹிக்கிளில் மெயினாக எந்த வண்டியிலையுமே ஆயில் லீக்கேஜ் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மெயினாக இங்கே பாருங்கள், இந்த ரியர் ஸ்டேக்கு பக்கத்தில் ஒரு ஃபுட்ரெஸ்டோட எல்ராடு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு புரோக்கன் ஆகிருக்கு. ஒரு என்டையராக பண்ணுங்கள், பக்காவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வண்டியோட கண்டிஷனை கண்டிப்பாக நீங்கள் லைவாகவே செக் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் 24 அது மீட்டர் எதுவும் ஓடலை. எல்லா கேபிளுமே மாற்ற சொல்லிட்டாருங்க இந்த கஸ்டமர். வெஹிக்கிளில் வர மொத்த கேபிளும், ஆக்சிலேட்டர், பிரேக் கேபிள், கிளச்சி கேபிள், ஸ்பீடாமீட்டர் கேபிள், ஃபுல் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போத் பிரேக் ஷூ, ஏர் ஃபில்டர், ஸ்பார்க்ல கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு எனக்கு இந்த வண்டியை நீங்கள் பக்காவாக அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியோட ஓனர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களை நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக யாருக்காச்சும் ஏதாவது வேணும்னா எஸ்கே பைக்ஸை காண்டக்ட் பண்ணுங்கள். மெயின் தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் முறைகள், சர்வீஸை என்னென்னலாம் பண்ணணும் அப்படி, ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிளை இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மாடல் வண்டி. இந்த மாடலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். என்னென்னா ரைட் சைட் ஷீல்டு ஓப்பன் பண்ணிடணும். மெயின் சீட்டு இங்கே பாருங்கள், பார்த்தினாலே தெரியும் எந்த அளவுக்கு டஸ்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மெயினு இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இது உள்ளே ஒரு மூணு ஆயில் சீல் வரும், இது எல்லாமே மாற்றணும். ஏன்னா எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 ml வரும் உங்களுக்கு கெப்பாசிட்டி ஆயிலு. இந்த ஆயிலு இந்த மாதிரி ட்ராப் ஆகி வந்துகிட்டே இருக்கும்போது, ஸோ 900 ல் இருந்து உங்களுக்கு 700 ml வந்துட்டு நீங்கள் எப்படியே ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிலிண்டர் கிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். இதை தான் வந்து சிம்பிளான ஒரு மெயின்டெனன்ஸு, இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் கேஸை ரெண்டுமே வந்து செயின் கார்டு அண்ட் செயின் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஷீல்டு ஓப்பன் பண்ணிட்டோம், சீட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். செயின் கேஸை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் செயின் மாற்றியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு மாதிரி சவுண்டு வருது அப்படின்னாரு. நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு டஸ்ட்டும் மண்ணும் இருந்தால் கண்டிப்பாக எப்படி வண்டி செயின் லைஃப் வரும். செயினில் வாஷ் பண்ணிவிட்டு பேசிக்காக சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லாம் அந்த காலத்தில் 70,000 km 60,000 km ஓட்டின கஸ்டமரெல்லாம் கண்டிப்பாக நான் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க. 40,000 km சாலிடாக ஓடும் உங்களுக்கு செயின்ஸ் ப்ராக்கெட்டு. இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா கண்டிப்பாக அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க, வாட்டர் வாஷ்க்கு முறைகள் இதுதான். இதை மாதிரி கழட்டிட்டு ஃபுல்லாக எல்லாம் க்ளீனாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் வாஷ் பண்ணி முடிக்கணும். முடிச்சுட்டு இந்த வண்டியை வெஹிக்கிள் எப்படி இருக்குது, எப்படி வந்தது, இந்த வண்டியை எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் தேங்க்யூ, நன்றி. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிண்டோ அவர்கள் ரொம்ப அருமையாக வாட்டர் வாஷ் பண்ணுறாரு. இவர் தான் நம்மளுடைய நண்பர். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக வாட்டர் வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் அவர் பக்காவாக பண்ணுவார். பாருங்கள் வாட்டர் வாஷ் முறைகளே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வண்டிகளுக்கு இந்த மாதிரி வந்து செயினை எல்லாம் வருவாங்க, இந்த மாதிரி வாஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும், இந்த ஆயில் கம்ப்ளைண்ட் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90 கிரேட் ஆயில் ஒன்று போடுவோம் உங்களுக்கு. அதை நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் வண்டியில். இது ஆஃப்டர் வாஷ், இந்த வண்டி எப்படி வந்திருக்குன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் முறைகள் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு வெஹிக்கிளை வாஷிங் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் வாஷிங் எப்படி இருக்குன்றத வண்டியை ஒரு தெளிவாக பார்த்துக்கோங்க. வண்டி எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம வாஷ் பண்ண இடம் செயின்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். உள்ள சீட்லலாம் எப்படி இருந்தது, என்ன இதுன்னு பாருங்கள். அதே மாதிரி
எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸாக நம்ம மாற்ற போகிறோன்றதை உங்களுக்கு லைவாக காட்டுறேன். மெயின் வந்து ஹீரோவுடைய ஜெனூன் பார்ட்ஸு, அது என்னென்னன்றதை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலு, ஹீரோ ஆயில், கிளச்சி ஃபுல் செட்டை மாற்ற சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கிளச்சி, ப்ரெஷர் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட்டு, ஆக்சிலேட்டர் க்ரிப் செட்டு, ரெண்டு பிரேக் ஷூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் கீரு, லெஃப்ட் சைட் ப்ராக்கெட் சொன்னால் அந்த ப்ராக்கெட்டையும் வாங்கினா வந்தாச்சு, க்ரிப்பு, ஆக்சிலேட்டர் கேபிள், ஸ்பீடாமீட்டர் கேபிள், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் கேபிள், கச் கேபிள், கிளச் பேக்கிங், இந்த மாதிரி ஒரு என்டையர் ஒர்க்கை தான் வந்து இந்த வண்டிக்கு நம்ம பண்ண போகிறோம். 2004 கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் வண்டி உங்களுக்கு இது. இருந்தாலும் கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க, எனக்கு பக்காவாக இருக்கணும் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவது ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாட்டர் வாஷ் முடிச்சிட்டோம், ஸ்பேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை மாற்றி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்றாங்க. அடையாரில் தான் இருக்குது, சென்னை அடையார் தான். யாருக்காச்சும் வேணும்னா எஸ்கே பைக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த வண்டியாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா சர்வீஸோடைய ஸ்டார்டிங் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் வீலை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூட கண்டிஷன்லாம் பார்த்துங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்லேயும் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, பேரிங்கும் மாற்ற போகிறோம். பிரேக் ஷூஸை ரிமூவ் பண்ணுறோம். பேக் வீல் ரிமூவ் பண்ணிட்டு ஏர் ஃபில்டரோடைய கண்டிஷனை பாருங்கள், ஏர் ஃபில்டர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில ட்ரைன் பண்ணிட்டோம், கேபிள்ஸ் எல்லாம் மாற்றிட்டுருக்கோம், கேபிள் ரூட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. பிரேக் பாருங்கள், பிடிச்சிங்கன்னா ரிட்டர்ன் வரமாட்டது, இங்கே பாருங்க பிடிக்கிறோம் அப்படியே இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிப் செட்டு இதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு, ஒரு கம்ப்ளீட் இந்த மாதிரி தான் பண்ணி முடிச்சுட்டு அவர் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த பேரிங்கோட கண்டிஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பேரிங் போயிருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேக் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங்கை தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், பேரிங் எல்லாமே மாற்றிட்டு அப்போ தான் வண்டி கிளியராக இருக்கும். ஏன்னா வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாபிள் அப்படியே ஷேக் ஆகும் உங்களுக்கு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது செயினை கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சோம். இப்போ வாஷிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நீட்டாக கிருஷ்ணால் டீசல் அந்த மாதிரி போட்டு நம்ம இது வாஷ் பண்ணோம். நிறைய பேர் கேட்குறாங்க இது என்ன ஆயில், இது என்ன ஆயில் கேட்குறாங்க. இந்த ஆயிலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து 40 ரூபாக்குள்ளே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவுக்கு போடுற கீர் பாக்ஸ் ஆயில் சொல்லுவாங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆயில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பழைய ஆயில் போடுவாங்க, நம்ம அதுக்கு பதில் இந்த ஆயில் போடுறோம் அவ்வளோதான். செயினுக்கு என்ன ஆயில் போடுவாங்க, எல்லா மெக்கானிக்கும் பழைய ஆயில் எடுத்து வச்சுட்டு அந்த கேனில் வச்சு போடுவாங்க உங்களுக்கு செயினை டைட் பண்ணிட்டு. அதுக்கு பதில் இந்த ஆயில் யூஸ் பண்ணிப்பாருனா இது ஒரு 40 ரூபாயோ 30 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே ஒரு 5-6 வாட்டி வர உங்கள் வண்டிக்கு நீங்கள் வாங்கி வச்சு போடலாம். எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற ட்ராக்கில் போடணும், இங்கே பாருங்கள் அந்த செயினோட லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் ரெண்டாவது இங்கே போடணும், இங்கே பாருங்கள் இந்த பக்கம் போடணும், இந்த பக்கம் ஒரு ரவுண்டு சுற்றி முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஆயில போட்டதுக்கப்புறம் வெஹிக்கிளோட சவுண்ட் எப்படி இருக்குன்ற லைவாக காட்டும், எப்படி இருக்குது பாருங்கள் சவுண்டு, இங்கே பாருங்கள் முதல்ல எப்படி இருந்தது இந்த சவுண்டு தான். இதை போட்டுட்டு நீங்கள் வண்டியில் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ல வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயில் யாருன்னா வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். 90 கிரேட் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் வீலை ரிமூவ் பண்ணியிருக்கோம். பேரிங்கோட கண்டிஷன் பாருங்கள், பேக் வீலையும் பேரிங் போயிடுச்சு, ஃப்ரண்ட் வீலில் பாருங்கள் சுத்தமாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் பேரிங்கோட கண்டிஷனை பாருங்கள். பேரிங் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போனால் கண்டிப்பாக அந்த பேரிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புது பேரிங் மாற்றுறோம், மாற்றி முடிச்சுட்டு இந்த வீலையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வைசரை நம்ம ரிமூவ் பண்ணோம் ஸ்பீடாமீட்டர் கேபிள் மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். இந்த கேஸில் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த கிளச் பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிக்கர் அப்படியே ஸ்லிப் ஆகுது, பிக்கப் இல்லை, ப்ளஸ் மைலேஜ் வரல, எல்லா ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளச்சை தான் பார்க்கணும். நீங்கள் கிளச்சு கேபிள் மாற்றும் போது, கிளச்சு ஃபுல் செட்டு மாற்றும் போது, கிளச்சு கிச்சு கேபிள் எல்லாமே நம்ம மாற்றிடணும். மாற்றி முடிச்சுட்டு இந்த வண்டி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிளச்சு கேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன். கிளச்சு கேஸுக்கு அப்புறம் ரோட்டர் கிளீனிங்னு சொல்லுவாங்க. இந்த வெஹிக்கிளில் ரோட்டரில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு லைவாக உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக வந்து இன்ஜினில் இருக்கிற அந்த தேய்மானம் தான் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரோட்டர் கிளீனிங் கண்டிப்பாக வந்து ஸ்பெண்டர் ப்ளஸ் வச்சுட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கம்பல்சரி கழட்டி பக்காவாக உங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணி போடணும். இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை ரிமூவ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
கரெக்டாக வந்து கிளச்சு புல்லர் சொல்லுவாங்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் இது வந்து ரோட்டருக்கும் செட் ஆகும் இந்த பக்கம் இந்த பக்கம் கிளச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கும் செட் ஆகணும் கரெக்டாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எல்ட்ராடு எடுத்துக்கோங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் வச்சுட்டு அழகாக வச்சு லூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு உங்களுக்கு லூஸ் ஆகிடும் கிளச்சு என்ன கண்டிஷனாக இருக்குதுன்றத உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் இந்த வண்டியில் என்ன பிக்கப் ப்ராப்ளம் ப்ளஸ் மைலேஜ் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி தான் கஸ்டமர் என்கிட்ட சொன்னார் ஒரு என்டையர் ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் கிளச்சு ரிமூவ் பண்ணும்போது இங்கே ஒரு வாஷர் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்கோரிங் மார்க் ஆகிருக்குன்னு பாருங்கள் வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு கிளச் பிளேட் போயிட்டு அர்த்தம் கிளச் பிளேட்டு போயிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த அப்பு தான் செக் பண்ணணும் இந்த அப்பில் இந்த மாதிரி ஸ்கோரிங் மார்க் இருந்து ரொம்ப ஆழமாக தேஞ்சிருந்தாலே நீங்கள் எத்தனை வாட்டி கிளச் பிளேட்டு போட்டாலும் கண்டிப்பாக வந்து போயிடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் செட்டை தான் வந்து நீங்கள் கிளச் செட்டை மாற்றணும் நாலு பிளேட்டு நாலு இது வரும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பிளேட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்தால் கிளச் பிளேட் உங்களுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு இதை ஃபுல் செட்டாக மாற்றிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டை தான் வந்து நம்ம இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஷர் பிளேட் சொல்லுவாங்க இதிலே உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் அப்படின்றத கம்பல்சரி போட்டிருக்கோம் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கிளச் சென்டர் இது இதில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் இந்த மாதிரி வந்து இதை ஒரிஜினலாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே வாங்க ஒரு ஒரு பிளேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ அப்படின்னு போட்டிருக்கோம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா பிளேட்லேயும் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற அவங்களுடைய பிராண்டை கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லோக்கலும் ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட் கண்டிப்பாக மாற்றும் போது செட்டாக மாற்றினாலே உங்களுக்கு வண்டி நல்லா வேறு லெவலாக இருக்கும் ஸ்பெண்டர்லாம் உங்களுக்கு பட்ஜெட் வண்டி தான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மொத்தம் கிளச்சு செட்டுன்றது இதுதான் உங்களுக்கு நாலு கிளச் பிளேட்டு மூணு ஸ்டீல் பிளேட்டு சென்ட்ரல் கிளச்சு ப்ரெஷர் பிளேட்டு பழைய எப்படி இருக்குன்றத நீங்கள் லைவாக பாருங்கள் உங்களுக்கு நான் அதை பக்கத்துலேயே வைக்கிறேன் இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இந்த ஸ்கோரிங் மார்க் தான் இருக்கக்கூடாது உங்களுக்கு அதை மாற்றும் போது இதில் வர ஸ்ப்ரிங்கு இது உள்ள ஒரு ஓரிங் ஒன்று வரும் இது அது எல்லாமே வாங்கி வந்திருக்கும் ப்ளஸ் கிக்கர் ஆயில் சீல் ஸோ இதெல்லாமே மாற்றினீங்கன்னா வண்டி வேறு லெவலாக இருக்கும் இந்த வண்டியை பார்த்துக்கோங்க ஒர்க் நடந்துட்டுருக்கு முடிச்சுட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் லைக் கமெண்ட் தேங்க்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஃபுல் செட்டை மாற்றியாச்சு மாற்றும் போது கம்பல்சரி பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கம்பல்சரி பேக்கிங்கை கண்டிப்பாக மாற்றிருக்கேன் அதை மாற்றும் போது இந்த ஸ்ப்ரிங்கு இதில் வர சின்ன ஓரிங்கு அது எல்லாமே செட்டாக மாற்றிருக்கேன் இப்போ கிளச் கேஸை வந்து ஃபைனலாக நம்ம உட்கார வைக்க போகிறோம் கிளச்சு கேஸை வந்து இப்போ நம்ம உட்கார வைக்க போகிறோம் கீழே எதுவுமே லீக் ஆகாது. ஸ்பெண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 900 ml ஓகே இந்த கஸ்டமர் வண்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி இருக்கும்னாரு கடைசியாக ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லிட்டார் பட்ஜெட் அப்படின்ட்டு சரி சார் இது ரஸ்டட் ஆகிடுது சார் என்ன சார் பெயிண்டிங்லாம் போனால் 40-50,000 ஆகிடும் சார் அப்படின்னாரு அதெல்லாம் வேணாங்க அவங்களுடைய ஜிக்ஜாக் பெயிண்டிங்காக வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்க சொல்லிட்டாரு மெயினாக வந்து வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க கஸ்டமர் சொல்லி தான் இதை நம்ம செய்கிறோம் நம்மளே செய்யலை இதை பார்த்துங்க சிம்பிள் தான் அந்த கஸ்டமர் சொன்னார் பக்காவாக நீங்கள் உங்களோட ஸ்டைல்லே பண்ணி கொடுத்துருங்க எனக்கு தெரியாதுங்க நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு அதே மாதிரி வீல் அப்பு எல்லாமே அச்சு கொடுத்துரு சொல்லிட்டேன் அந்த பக்கம் அடிச்சிருக்கேன் நம்ம ஜிக்ஜாக் பாயிண்டில் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்
ஸோ நம்மளுடைய ஜிக்ஸாக் பெயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அடித்து எல்லாமே முடிச்சிருக்கேன். ஃபுல்லாக இந்த வண்டி ஃபுல்லாகவே அடிக்க சொல்லிட்டாரு. மெயின் இந்த சைலன்சரு இந்த இதுலாம் எப்படி இருக்குதுன்றத நீங்களே பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்க் லெக், அது எனக்கு புது வண்டி மாதிரி வேணும் வேண்டாரு. அதே மாதிரி அப்பு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறோம். இதை வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிறாரு. இந்த வண்டியை ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிக்ஸாக் பெயிண்ட்டை ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக அடிக்க சொல்கிறார். கஸ்டமர் பக்காவாக அடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஒரு பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு நம்ம அடிச்சிருக்கோம். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷத்தில் வண்டி எப்படி இருக்குதுன்றத பாருங்கள். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைனல் பாலிஷ் ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஃபைனல் பாலிஷை போட்டு முடிச்சுட்டு இந்த வண்டி எப்படி வந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்றத உங்களுக்கு லைவ் இந்த வீடியோ ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும். நம்ம எந்த மாதிரி ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். பார்த்துட்டு கண்டிப்பாக யாருக்காச்சும் இதே மாதிரி ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி என்ன வண்டினா, ஆல்ரெடி இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வந்து என்னென்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இந்த வண்டி என்ன கண்டிஷனாக இருந்தது, இப்போ என்ன கண்டிஷனில் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத லைவாக பார்த்துங்க. மெயினாக வந்து நம்ம ஜிக்ஸாக் பெயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுருக்கு. இன்ஜினெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக இருக்குது. ரியரில் வந்து ஸ்டேல எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் செயின் கார்லாம் துருப்பிடிச்சி போயிருந்தது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்ன நான் மாற்றிருக்கேன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வண்டியில் வந்து ரெண்டு கிரிப் செட்டு மாற்றிருக்கேன். ஹால் கேபிள்ஸு க்ளச்சி ஃபுல் செட்டு மாற்றிருக்கேன். சென்டர் க்ளச்சு ஃப்ளஷர் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் ப்ளக்கு ரெண்டு பிரேக் ஷூ மாட்டிக்கேன். உங்களுக்கு வண்டியே ஒரு நீட்டாக ஒரு வந்து 2004 மாடல் 20 வருஷம் மாடல் வந்து இந்த வண்டியை வந்து நீங்கள் எனக்கு பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னு. அதே மாதிரி இந்த வண்டியை வந்து சைஸ் ஸ்டாண்ட் மாட்டிருக்கேன். ஸோ ஒரு என்டையர் ஒர்க்கை நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்கே பைக்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வண்டியை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி எப்படி என்ன கண்டிஷனில் இருந்தது. இப்போ நம்மளுடைய ஜிக்ஸாக் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த வண்டிக்கு வந்து ஒரு எவ்ரி திங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்ஜினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம். எப்படி எந்த அளவுக்கு இந்த பெயிண்டிங் நார்மல் ஒரு 100 ரூபா 150 ரூபா ஸ்ப்ரேலே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோன்றதை நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக யாருன்னா பட்ஜெட் இல்லை எங்கிட்ட ரொம்ப லோவாக பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய ஊர்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம யூடியூப்பில் போடவே அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. தேவைன்றவங்க இந்த இது பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்றத கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு மாற்றிருக்கேன். கிரிப் அசம்பிளி மாற்றிருக்கேன். ஆல் கேபிள்ஸ் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் கேபிள் வார்ம் கீரு ஒரு என்டையர் ஒர்க்குங்க. வண்டி ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் ப்ளக் சைஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி என்ன கண்டிஷனாக 20 வருஷம் வண்டிங்க இது. இப்போது நம்ம ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.